வணக்கம். தமிழன் போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃபீமேல் ஒரு மேல் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய டீடைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேச போகிறேங்க. ஸோ வேணுங்கிறவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லொக்கேஷன் ஃபார்ம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல். ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக ஃபார்முக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதனுடைய டீடைல்ஸ் வந்து பற்றி பேசலாம் வாங்க. டோட்டலாக நாலு ஃபீமேல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த நாலு ஃபீமேலில் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான டை பிளாக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மயில் விட, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு விட. நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஆறே மாதம், ஒரே பேட்சோட சிக்ஸ் தாங்க. ஆறு மாதம் ஆகுது. எடை வந்து பார்த்தீங்கன்னா 2 kg முன்ன பின்னா இருக்கும். ஸோ 2 kg வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குங்க. அதே மாதிரி முட்டை விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 kg வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக அட்டைன் பண்ணக்கூடிய நல்ல ஹெவி சைஸான நல்ல அக்ரஷனான லைனில் வந்து ஒரு ஃபீமேல்ஸ் தாங்க. அதுக்கு பேர் போடுற மாதிரி டை பிளாக்லேயே ஒரு மயில் பொங்கல், லைட்டான மயில் பொங்கலோட வந்திருக்கக்கூடிய டை பிளாக் மயில் பட்டா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 months ஆகுதுங்க. மத்து கொண்டையில் கருப்பு பச்சை காலு, கருப்பு பச்சை மூக்கு, வெள்ளி கண்ணில் பார்க்கறதுக்கு டை பிளாக் மாதிரியே தெரியும். லைட்டாக மயில் பொங்க மட்டும் வந்திருக்குங்க. நல்ல வால்கட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏத்தக்காலில் இருக்கக்கூடிய ஒரு பெருவெட்டு பட்டா தாங்க. 7 months ஆகுது. 3.5 kg உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா இருக்குது. இந்த பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 4.5 kg மேலே வெயிட் அட்டன் பண்ணக்கூடியது. ஃபீமேல்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா 3 kg வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல லைனேஜான ஒரு பேர்ட்ஸுங்க. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லாட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்டே எடுக்கணும்னா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 1-2 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. பட் லாட்டாக எடுத்து இதை ஒரு 10x10 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரிங்கும் நல்ல ஃப்ளோரிங் ரெடி பண்ணி இதை அடையிறதுக்கு முட்டை விடுறதுக்கு இது பண்ணி நீங்கள் ஒரு இதிலேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணலாம். நீட்டாக இந்த பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன இடத்துல வந்து வச்சு இந்த நாலு ஃபீமேல் இந்த ஒரு மேலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீடிங் பண்ணலாம். ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அதாவது முட்டையிடக்கூடிய பருவத்துக்கு வரதுக்கு இன்னொரு 2 months ஆகும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கோலி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 months வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஃபீமேலை துரத்துறதுக்கு ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 2 months. ஸோ ஃபீமேலும் மேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் தரத்தில் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் 2 months உங்கள் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து செட்டாகி அடாப்ட் ஆகி பழகியும் செய்யுங்க. ஸோ இந்த நாலு ஃபீமேல் ஒரு மேல் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க சீரியஸான பையர்ஸ் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுடைய லொக்கேஷன் சொல்லி டிரான்ஸ்போர்ட்டோட உங்கள் லொக்கேஷனுக்கு எவ்வளோ வருது அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.